வெல்கம் டு நம் சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, எந்த எண்ணெயாக இருந்தாலுமே ஓகே. 2 இல்லை 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் மசாலா பொருள் போட்டலாம். பிரியாணியில் பட்டை 2 கிராம்பு, அப்புறம் கடல் பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன், போட்டுக்கோங்க. இது மசாலாஸ் நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா சும்மா கொஞ்சம் நம்ம 1 கை கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன், அதையும் நான் பாதியாக எடுத்து இதில் போட்டேன். மொத்தமாக நான் 1 கை கொத்தமல்லி 1 கை புதினா எடுத்திருக்கேன், அதில் பாதி வந்து நம்ம இப்போ சேர்த்துருப்போம், எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா சிக்கன் நம்ம போட்டதுக்கப்புறம் மீதி இருக்க கொத்தமல்லி புதினா நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு, இங்கே 1 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ சிக்கனை நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா இப்போ எண்ணெய் விட்டுருச்சு, இதில் நம்ம வந்து மசாலா சேர்த்துறோம். இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாத்தூளுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. பார்த்து அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் தண்ணி விடும்போது நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். சிக்கன் ஜூஸ்லேயே வந்து நம்ம அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நாங்கள் ஜீரக சம்பா அரிசி 1/2 வழக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 1/2 வழக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 2 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். சுடுதண்ணி தான் ஊற்றுறேன், நீங்களும் சுடுதண்ணியாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் மாறாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். கொதி வந்துச்சு, இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும், சத்தம் அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எதுவும் போடாமல் சிம்பிளாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.